அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் உளம் கனிந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 245வது தொடர், ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி, சாய் ஆரோக்கியா, ரேடியோ சத்சங்கம் மற்றும் தெய்வத்தின் குரல் ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக இடம்பெறுவது டாக்டர் சிதம்பரம் என்ற சாய் அன்பருடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடல். இவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். தம்முடைய மகன் எவ்வாறு பகவானால் காப்பாற்றப்பட்டார், பஜனை மற்றும் சேவையை தாம் இருக பற்றிக் கொண்டது ஆகியவற்றை பற்றி ஆத்மார்த்தமாக எடுத்துரைக்கிறார்கள் இவர்கள். கேட்டு பயனடைவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் டாக்டர் சிதம்பரம் குழந்தை நல மருத்துவரை நேர்காணல் செய்கின்றோம். டாக்டர் சிதம்பரத்தை நாம் இப்பொழுது வரவேற்று அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். சாய்ராம் டாக்டர் சிதம்பரம். சாய்ராம். உங்களுடைய அனுபவங்களை இப்பொழுது நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் மிகவும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். சாய்ராம், எனக்கு 1979 தேர்ட் சன் பிறந்தான். அவன் பிறந்த போதே வாஸ் எ ப்ளூ பேபி. சோ அதனால நான் வந்து ஐ குட் நாட் நோ வாட் டு டூ. நமக்கு ஒரு சோதனைய சுவாமி இந்த மாதிரி கொடுத்திருக்காருன்னு புட்டுப்படுத்தி வந்தோம். சரி. நாங்க போகும்போது அங்க 12 மணி இருந்தது, இரவு 12 மணி. சரி. அப்ப நாங்க வந்து அங்க உள்ள கேட்டதுக்கு ரூம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, இப்ப ரூம் இல்ல, இப் யூ ஆர் ஃபார்ச்சுனேட் ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட் அப்படின்னாங்க. நாங்க வெளியே போய் வெயிட் பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ்ல எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ரூம் ஒன்னு இருக்கு, சுவாமி உங்களுக்கு கொடுத்திருக்காரு, நீங்க போய் ஆக்சிப்ட் பண்ணுங்க. நாங்க சரி அதிகம் தெரியாது. அப்புறம் நாங்க அடுத்த நாள் மாணி குளிச்சுட்டு அந்த மணல் பரப்புல போய் உட்காந்துருந்தோம். இப்ப சுவாமி வந்து வலம் வந்தாரு. வந்த போது நாங்க எங்க பக்கம் வந்தாரு, எங்களை ஒண்ணு எதுக்கும் இன்டர்வியூ என்ன எது விஷயம்னு கூட கேட்கல. அவரு தாண்டி போன பிற்பாடு எங்க மதுரன்ல சுவாமி போன அந்த கால் பரப்புல இருந்த விபூதி மணல் எடுத்து கொஞ்சம் நெத்தியில குழந்தை நெத்தியில இட்டு விட்டாங்க. சரி, நமக்கு ஒன்னும் இன்டர்வியூ கிடைக்கல, அவ்வளவுதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஆஸ் யூஷுவல் வெளியே கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க சேலம் வந்துட்டோம். சேலம் வந்து இப்ப 6 மந்த்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ் வரையிலும் அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். பட் சளி பிடிச்சா உடனே யூ வில் கோ ஃபார் டெத் பெட். நாங்க வி யூஸ் டு ரஷ் ஃபார் ஆக்சிஜன், கொண்டுட்டு வந்து அவனை ரிவைவ் பண்ணி வி ஹேட் ஹெல் வித் ஹிம் அப் டு 4.5 இயர்ஸ். நாங்க இந்த மாதிரி இருந்த போது வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அந்த சமயத்துல சிக்காகோல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க வந்திருந்தாங்க, எங்க காலேஜ் மேட்ஸ். அவங்க பார்த்துட்டு இதுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு, நீங்க ஒரு எக்கோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு பண்ணாங்க. சோ அது பிரதான ஒரு எக்கோ என்ன எடுத்து அங்க சிக்காகோக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க அங்க குக்கோன்டி ஹாஸ்பிட்டல்ல தே ஹேட் ஏ பேனல் டிஸ்கஷன் பண்ணிட்டு, இது வந்து வெரி குட் ப்ரொக்னோசிஸ், வி கேன் மேக் ஹிம் ஆல் ரைட், ஆஸ்க் ஹிம் டு பிரிங் த சைல்டு டு சிக்காகோ அப்படின்னாரு. அப்புறம் நாங்க அதே பிரகாரம் செஞ்சோம். செஞ்ச போது அப்புறம் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு கம் டு ஸ்டேட்ஸ், வி வில் மேக் ஹிம் ஆல் ரைட். நாங்க அப்கோர்ஸ் லைக் எனி அதர் ஆர்டினரி சிட்டிசன் வி ஹேட் ப்ராப்ளம் இன் கெட்டிங் நோ அப்செக்ஷன் ஃப்ரம் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் ஃப்ரம் த கவர்மெண்ட். சரி. அப்புறம் ஐ லவ் டு கெட் அ ரிசர்வ் பேங்க் அந்த மணி டாலர் எக்ஸ்சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது. சம்ஹவ் வி காட் இட். நாங்கள் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு போறதா இல்லை மதர் இன்லாவை கூட்டிட்டு போறதாங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது.
பட் மதர் இன் லாவையே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதர் இன் லா கூட்டிட்டு நானும் சைல்டு மதர் இன் லா மூணு பேரும் கிளம்பினோம். அப்கோர்ஸ் பாம்பே போய் பாம்பேயிலிருந்து சிக்காகோ அங்கே போய் ஆஸ் பர் த டேட் நாங்கள் ரீச் சிக்காகோ. அப்புறம் அங்கே போய் சேர்ந்த விற்பாடு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, வந்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து செக்அப் பண்ணாங்க, கார்டியா கத்தீட்ரிசேஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு எவ்ரி திங் வாஸ் ஆல் ரைட், சரி நீங்கள் வந்து ஆஸ் பர் த ஷெட்யூல் நெக்ஸ்ட் டே மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூன் அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே திஸ் ஃபெல்லோ ஸ்டார்டட் காஃபி. அவன் அந்த காஃப் பண்ணாவே வி நோ வெரி வெல் யூ வில் கோ ஃபார் டெத் பெட். ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் அவன் என்கிட்ட அனுபவம் அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் இருக்க இருக்க பை 8-9 ஹி ஹேட் அ இன்டென்ஸ் காஃப், ஹி பிகேம் வெரி ப்ளூ, ஹி பிகேம் வெரி பிரெத்லெஸ். நாங்கள் வந்து உடனே அவங்க ஹெச்ஓடி ஆஃப் சிக்காகோ உங்க குக்கவுண்டி ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணோம். டோன்ட் வரி டோன்ட் வரின்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே ஹெல்ப் பண்ண அந்த டாக்டர்ஸும் வந்து முதல்ல தைரியம் சொன்னவங்க, பின்னாடி அவங்களும் பயந்துட்டாங்க. அவங்கள இல்லை நம்ம வில் கோ பேக் டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நைட் அபவுட் 12:00 பயங்கர ஸ்பீடில் நாங்கள் வந்து சிக்காகோ போய் சேர்ந்தோம். அங்கே ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஹெச்ஓடி வர வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு பட் ஹி லுக்ஸ் வெரி ப்ரெட்டி பேட். அவங்க வந்து எனிவே வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட், யூ ப்ரே காட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து தே டிட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் அப்படின்ற போது பார்த்தா ஹி பிகேம் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல். அப்புறம் வந்து தே செட் ஓகே, ட்ரீட்மென்ட் கொடுத்த அப்புறம் நார்மல் ஆனாங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்காவே நார்மல்? இல்ல இல்ல, ஆஃப்டர் இன்டென்ஸ் ட்ரீட்மென்ட் ஹி பிகேம் நார்மல். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலி தே டிட் ஆல் த ப்ரிலிமினரி டெஸ்ட் லைக் ECG எவ்ரிதிங், பிளட் டெஸ்ட், கேஸ் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே யூ பிரிங் த சைல்ட் டு த தியேட்டர் அப்படின்னாங்க. ஹி வாஸ் புட் ஆன் த ஸ்ட்ரெச்சர். அப்புறம் நான் வந்து ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஹெட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெச்சர். கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணிட்டு நான் அவங்க பின்னாடியே போனேன். போன போது போகிற வழியில் பையன் வந்து என்னை திடீர்னு என்னை திரும்பி ஹி வாஸ் தட் டைம் 4.5 இயர்ஸ் ஓல்டு, அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னா. அது எனக்கு கேட்டபோது ரொம்ப ஐ வாஸ் ரியலி அப்செட். என்ன தியேட்டருக்கு போகிற சமயத்தில் விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறானே, நான் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளுக்குள்ளேயே உன்னை விட்டுட்டு நான் இங்கே எப்படா இந்தியாவுக்கு நான் போகிறது, நீ போயிட்டு அவன் கூடவே நானும் வந்துடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் சொல்லலை. அட் ஒன் ஸ்டேஜ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து திடீர்னு வந்து டாக்டர் நீங்கள் வேண்டாம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. தே ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போனாங்க. போய் அவங்களும் தேவர் பிளாக்ட் அட் த டோர் லெவல் ஆஃப் த ஆப்ரேஷன். அப்புறம் ஹி வாஸ் டேக்கன் இன் சைட். அப்புறம் நான் வெளியே வந்து சச் எ பெரிஷியஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு வெரண்டா ஓரத்தில் நின்று ஐ வாஸ் கிரைங் 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 க்ரை பண்ணிக்கிட்டே நம்ம என்னென்ன தெய்வத்தை கும்பிட்டோமோ அவங்களெல்லாம் நினச்சி க்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து டாக்டர்ஸ் கேம், பீப்புள் ஹூ கேம் ஃபார் ஹெல்ப். அப்புறம் அவங்க வந்து டாக்டர் நம்ம கீழே போகலாமே ஒரு 3 hours 3.5 hours ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள அவன் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பான்னு சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் வந்து எப்படி நான் கீழே போறது உனக்கு மேலே விட்டுட்டு அப்படின்னு நான் வந்து ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க விட்டு சொன்ன அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்க. எகெயின் ஆஃப்டர் அபவுட் 1/2 hour சம்படி பேட்டட் ஃப்ரம் பிஹைண்ட், சரி மறுபடியும் கூப்பிட வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் 2வது நாம சொல்றது வந்து நான் வரலன்னு சொல்றது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி வர்றேன்னு சொல்லிட்டு நான் கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி போறதுக்கு முன்னாடி அவன் போன வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவ கைய நான் அப்படி திரும்பி அந்த டோரை பார்த்தேன். ஐ சா சுவாமிஷ் பேக் போர்ஷன் ப்ளோயிங் ஹேர் வித் சாஃபன் கலர்டு அங்கி ஜஸ்ட் ஹி வாஸ் கோயிங் த்ரூ த டோர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள. ஆமா, ஸ்ட்ரெயிட்டா ஹி பியர்ஸ்ட் த்ரூ த டோர். எனக்கு அந்த சமயத்தில் ஏன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல வந்து என்னோட சூழ்நிலையே மனநிலை சூழ்நிலை வந்து என்னன்னு வந்து ஐ ஜஸ்ட் சா தட் சார்ட் பண்ணேன். பார்த்துட்டு அப்புறமேலு எனக்கு ஒன்று அப்படியே நின்றுட்டு இருந்தேன். உங்களுக்கு யார் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? ஓ எஸ், இட் வாஸ் சுவாமி ஓன்லி. ஐ சா ஓன்லி இஸ் பேக் போஷ் இந்த க்ளோயிங் ஹேர் சாஃப்ரன் கலர்டு அங்கி ஜஸ்ட் கோயிங் த்ரூ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கீழே போய் உட்காந்துருந்தோம்.
after about 3 hours, 4 hours, the doctor who came, who did the surgery, usually angalna states la vandu yaar yaar operation pannaangala avangale vandu they will explain the thing what happened to the parents. Anga vandavona enna vandu, who is the father of the child? Sir, myself. Doctor, you are the most fortunate guy on earth. The boy who came with so much of complications, he cooperated so nicely. Everything went on well. He just needed only one unit of blood. Plus, we felt as though somebody helped us. Okay. We felt as though somebody helped us. அப்படின்னு சொன்னோட அங்க ஸ்ட்ரைக் ஆனது. சோ சுவாமி உள்ள போனது, அவர் தான் அங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும். சோ அதனாலதான் வந்து அத சர்ஜன் வந்து என்கிட்ட சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நெடுஞ்சாடையா விழுந்தேன். ஹி யூஸ் ஒன்லி ஹிம் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, அதனால உளுந்து நான் கும்பிட்டு நான் வந்து போய் அப்படியே அழுதுகிட்டு போய் ஒரு கார்னர்ல உட்காந்து ஜாஸ்ட் அட் திங்கிங். சோ அப்பதான் நினைச்சேன், சோ இட் வாஸ் ஒன்லி சுவாமி ஹூ ஷுட் ஹவ் கான் இன் சைட் ஹெல்ப் த சர்ஜன்ஸ் அண்ட் மேட் தம் ஃபீல் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் த திங் ஹேப்பன் அண்ட் ஆஃப்டர் தட் த பாய் கேம் வித் நம்ம முன்னாடி எவ்வளவுக்கு அவ்வளவு ப்ளூவா பார்த்தனோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிங்கா அப்படி ஃபுல்லா ஹி வாஸ் ஹோல் ரோஸ் கலர்ட் பிங்கா இருந்தான் பார்த்துட்டு. அப்புறமேல 1 month ஹி வாஸ் இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட். அப்புறம் நானும் வந்து மறுபடி ஐ கேம் பேக் டு சென்னை பிகாஸ் மணி ஷார்டேஜ் டாலருக்கு. அப்புறம் மறுபடியும் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி போனேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாதுகாவில் அப்போதான் வந்து எனக்கு பாதுகா ட்ரஸ்ட் அவங்க வந்து இந்த பாதுகா இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பாதுகா வாங்கி நாமளும் கும்பிடணும் வீட்டில்னு சொல்லி நினச்சி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்களும் என்ன இது பண்ண இன்டர்வியூ பண்ணி, ஏன்னா அப்போ ஆரம்பத்துலலாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இது பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதிலிருந்து நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதிலிருந்து என்னுடைய தாட் போவர் சுவாமி, சுவாமி தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம பையனை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா, ஏன்னா அவர் சொல்ற அந்த அவர் மெயினா சுவாமி சொல்றது பஜன் சர்வீஸ் ரெண்டே ரெண்டு தான். இப்போ வந்து ரைட் ஃப்ரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என்ன கேட்டாங்க இந்த மாதிரி சர்வீஸ் வர்றீங்களான்னு. நான் எனக்கு 2001 இருந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் சுவாமி. எனக்கு கொடுத்தது சுவாமி எனக்கு ஒரு 13 வருஷமா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து இப்போ ஆஃப் லேட் ஒரு 3 இயர்ஸா வந்து பெர்ஹாப்ஸ் சுவாமி வந்து நீ சூப்பர்ஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போதும் உனக்கு, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் வார்டுலேயே நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் வார்டில் 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து சுவாமி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இந்த லாஸ்ட் இயர் கொடைக்கானல் அங்கே ஈஸ்வராம்பாட்டின்றது இந்த வித்யா வாகினி ப்ரோக்ராம் இருந்தபோது அங்கே ஒரு 5 டேஸ் கொடுத்தாரு. அப்புறம் இங்கே சென்னையில் 3 டேஸ் இந்த மொபைல் யூனிட் ஹாஸ்பிட்டல், ஸோ அங்கேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வாய்ப்பு மேலும் மேலும் எனக்கு தொடரட்டும்னு சுவாமி வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எங்களிடையே வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சாய்ராம் டாக்டர். ஜெய் சாய்ராம்.